நாடகாபரணனிலே நயனங்காராஜாவும் நயனங்கனை பெண்மொழியானவளும் இருவேரும் மன்னவனன் தேவியமாக ரொம்ப மகுமையாகவே வாழ்ந்து வருகிறார். ஆமா, வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் ஒரே ஒரு புத்திரன், அவன் தான் குரு புத்திரன். ஆமா, அவனை நான் ஒரு மேலே பொழுது ஒரு வண்ணமாக தாயாரும் தந்தையாரும் வளர்த்தோ, 16 வயதுக்குள்ளே பல கலைகளையும் படைத்தோ, அரண்மனையில் இருக்கிறான் குருபுத்திரன். பார்த்தா தாயாரும் தந்தையாரோ, நம்ம மகனுக்கோ வயசு 16 ஆச்சு. ஆமா, 16 வயசாச்சு. 16 வயதானா என்ன செய்யணும்? பிள்ளைக்கு ஒரு கால் கட்டு போடணும். அந்த காலத்துல அந்த காலத்துல 16 வயசுலயே மனம் குடித்து வைப்பாங்க. இந்த காலத்துல எத்தனை வயசு? ஆண் குழந்தைகளுக்கு 25, பெண் குழந்தைகளுக்கு 21. அப்படியா? இப்பெல்லாம் மேஜர் மைனர் பதம் மேரேஜ் பிடிப்பாங்க. ஆமா, கல்யாணம் மேரேஜ். ஆமா, அதாவது மேஜர் ஆனா தான் கல்யாணம் முடிக்கணும், மைனர் ஆனா கல்யாணம் முடிக்க கூடாது. ஆமா, 12 வயசுலயோ 13 வயசுலயோ 15 வயசுலயோ கல்யாணம் முடிச்சு வச்சா பக்கத்துல யாராச்சும் போலீஸுக்கு போன் போட்டாங்கன்னு வைங்க. ஆமா ஆமா, அந்த நிமிஷமே வருவாங்க, ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க. அந்த கல்யாணத்துல என்ன சந்தோஷம் இருக்கு? சொந்த வண்ணத்தை கூப்பிட்டு பத்திரிக்கை அடைச்சு கொட்டா போட்டு சாமிக்கு பத்திரிக்கை வச்சு ஊரா போய் சொந்தக்காரங்க எல்லாம் தேடி பார்த்த பத்திரிக்கை கொடுத்து 50 வருஷம் கல்யாணத்துக்கு வந்து மொழி எழுதி என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் கிடையாது. அதாவது அதனாலதான் அந்த காலத்திலே 16 வயதிலேயே மனம் குடித்து வைத்தார்கள். ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் யார் 21 வயசு 25 வயசு சிறை வெயிட் பண்ணுதா? வீட்டுல முடிச்சு வைக்காங்களான்னு பார்ப்பாங்க, இல்லன்னா அவங்களே ஆமா பெண்ண தேடிடுறாங்க. சரி, அப்படியா? சரி சரி, ஓ, அம்மாக்கும் அப்பாவுக்கும் முடியாதுன்னு மகன்களே பொண்ண தேடி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. சரி, முடிக்காங்கள ஒழுங்கா வச்சு வாழ்ந்தாங்களா? கிடையாது கிடையாது கிடையாது. தன்னால வந்தவா தன்னால பயிருதான். ஆமா, 2 மாசம் 3 மாசம் வாழவாவோ, கூலிட்டா 1 வருஷம், அதுக்கு பிறகு என்னது? டைவர்ஸ். விவாகரத்து பத்திரத்தை எழுதி கையெழுத்த போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதும். ஆமா, நான் உனைய காதலிக்கும் போது நான் உனைய எப்படிலாம் நேசிச்சேன், நீ இப்படிலாம் இருக்கணும் நினைச்சே பார்க்க, உன் கூட நான் எப்படி இருந்து வாழ முடியும் அப்படின்னு டைவர்ஸ் வாங்கி சொன்னாங்களோ, வேலை போட்டு கொடுத்து பேட்டே இருப்பான். அந்த கல்யாணம் நினைக்குமா? தாயாரும் தகப்பனும் பார்த்து மனம் முடித்து வைத்தார்களானா? அப்படியா? நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. அப்படியா? என்ன செய்ய? அவ்வளவு காதல், காதல் இருக்கும் போதே காதல் வந்து கண்ணை மறைக்குது, நேர காலமெல்லாம் தெரியாது. ஆமா, அதனாலே மகனுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டும். நயனங்கண்ணி பெண்ணாரோட அன்னை மகா சித்திரவல்லி. ஆமா, அந்த சித்திரவல்லி பெண்ணை பேசி மனமுடைத்தோ, இருவேருக்கும் கல்யாணம் கைகூடி 2-3 மாத காலமாகவே சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில அங்கே நடக்கிறதால மருமகா வந்த Thank you.
என்ன நோய் இருந்துச்சோ அவளுக்கு சுகரோ பிரஷரோ என்ன நோயோ அவ வந்தனாலதான் அவன் ரெண்டு பேருக்கும் கண்ணு கொண்டா போச்சான். எப்படி சொல்லுறாங்க பாத்தியாரா, மருமாவ வந்து அவ வந்த உடனே இந்த வீட்டுல எதுவும் நடந்துட்டு வைங்க, என் கடிப்பேமாவா கால பிடிச்சவா என்னைக்கு என் குடும்பத்துல காலை எடுத்து வச்சாலும் அன்னைக்கு வந்துச்சு என் குடும்பத்துக்கு அப்படின்னு பேசுவா ஏசுவா. அதே மருமாவ வந்து எதுவும் நல்ல விஷயம் நடந்துச்சுனாங்க, என் மருமவாளுக்கும் காணுமா என் தங்கம் தவமா தவம் இருந்து என் மவனுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லுவா. இருவேரும் சரி கண்ண குரலாகவே இருக்கிற போதும் நயனங்கண்ணை ராஜா நயனங்கண்ணை பெண்ணாளிடம் சொல்லுகிறார், எம்மா என் மனைவியே நயனங்கண்ணை பெண்ணாள எனக்கு அந்த மாலையான அவர்களோ லட்சுமி அவர்களோ ஐயா உருமானுடைய திருநாமத்தை பெற்று
வச்ச உருத பாண்டியவர்களும் ஆமா என் பெருமான் கோபால கண்ணனுடைய திருநாமத்தை பெற்ற கண்ணன் அவர்களும் ஐஸ்வர்யா என்ற வாழ்வாங்கக்கூடிய மரபுத்த மாசு சாதகம் மரத்தி பெற்ற சிங்கம் சுந்தர தேவருடைய திரைக்களத்தினாலே நாமளுக்கு 100 லட்சத்தை எல்லை பணம் கொடுத்தாதரித்துள்ளார். நினைவு தடுமாறக்கூடிய வேலைகள் ஆமா நமக்கு தேநீர் கொடுத்து அன்போடு உபசரித்த சுந்தர தேவருடைய திரைக்களத்தினாலும் 100 லட்சத்தை அள்ளி பணம் கொடுத்தார். சாமப்படைக்கு முன்பாகவே நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பரிசளித்த அன்பு நெஞ்ச உள்ளங்கள் அன்னாருடைய குடும்பம் குலகோத்திர வடிவம்சம் உச்சாரிச்சார் உறவுமுறையாளர் எல்லாம் காற்றில் பிள்ளைகளுடன் தொட்டில் கிழவரை எவ்விதமாக வாழ வேண்டும் என்று கேட்டார். அந்த சித்திரவல்லி ஆளனுக்கும் தேவிக்கும் விதமாக சமைக்கிறாளா
மாதாந்திர வெள்ளிக்கிழமை குருபுத்திரன் வழக்கமாகவே விரதம் இருக்கிறது, எப்போதுமே உண்டு. அதே போல் அன்றைய தினங்களிலே மாதாந்திர வெள்ளிக்கிழமை அவர் விரதம் இருக்கிறார். விரதத்தை முறைக்க வேண்டும் என்று அரண்மனைக்கு வருகிறான். அரண்மனைக்கு வந்து குளித்து தானம் செய்தோ சிக்கவில்லை, சாப்பாடு எடுத்து வைக்க அம்மா அப்பாவும் சாப்பிட்டாங்களா அப்படின்னா, எங்க அத்தைக்கு மாமாக்கும் அப்படியே சாப்பாடு கொடுத்து உறங்கி யாரு வேணும் ஆகுது. ஆமா, அதனால நீங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்னா. என்னைக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் ஒரு நாள் தெரிந்து நான் அண்ணன் தண்ணி அறந்தது கிடையாது. என்னைக்கு உன்னை மனம் படையிட்டேனோ அன்றைய நாள் முதலாக அவர் பக்கம் இருந்து நான் அண்ணன் தண்ணி அறந்தல. அதனால் இன்றைய தினங்களிலே அவர்களை பக்கம் வைத்து அண்ணன் தண்ணி அறந்த வேண்டும் என்றோ அந்த நயன ராஜாவையும் நயன நல்லி பெண்ணாலையும் மூணு இலையை வைக்கணுங்களா, சோறு காணுமா, குழம்பு காணுமா, காணாது என்று மனம் பதறி மூணு இலையை எடுத்து போட்டா பொங்கி பொறித்தது மூணு இலையை பகுதி நடத்தி வைக்கலாம். ஆமா, இவன் ரெண்டு பேரும் இலையில கைய வைத்தவங்களா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா கையில வலிக்கவும். ஆமா, உடனே பார்த்தான் குருபத்த அம்மா அப்பா எது கழுவிய எது கழுவிய இலைய எப்படி அண்ணத்தை வச்சுக்கிட்டு அழலாமா அழலாமா எது கோலப்படுறிய அப்படின்னு கேட்ட போதோ, எப்பா என் மகனே குருபுத்திரா, மருமக அப்படியே எங்களுக்கு கூட காட்சி கொடுத்தா நாங்க குடிச்சிட்டோம்டா, நீ சாப்பிடுனா என்னது கூட காட்சி கொடுத்தாரா என்று மனைவி மேலே ஆங்கார கோபம் கொண்டோ உதவாம போகிறேனோ அதே போல அம்மாவுக்கு அப்பாவுக்கு கடைசி காலத்துல உதவும்.
அப்படின்னு சாபம் இவன் சாபத்தை கொடுக்க மனைவி செய்த கருமத்தை போக்க வேண்டும் என்றோ குடும்பத்தில் நானவன் தாயாரையும் தந்தையாரையும் அழைத்துக் கொண்டு காசிக்கு போனா தான் பாவத்தை போக்க முடியும். ஆமா, அவ செய்த கொடுமையை தீர்க்க வேண்டும் என்றோ இங்கே வருகிறான். மனத்தை சுத்தி பார்த்தா ஓங்கி வளர்ந்த மரம் வண்டி மரத்தை பார்த்தா வலது கொப்பல அப்பா ஒதுக்கி வச்சா இடது கொப்பல அம்மா ஒதுக்கி வச்சா. ஆமா ஆமா, அம்மாவை அப்பாவை கொப்பையை தூக்கி வைத்தோ குருபுத்திரனானவன் சுரக்குழந்தை தோல்ல போட்டு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றோ யானைகள்லாம் தண்ணீர் அருந்தக்கூடிய இனம் ஆறு சுனை. ஆமா, அந்த சுனைக்கு வந்தோ சுன கொடுக்கையிலே தண்ணீரை கோருதலாம் குலபத்ர. தண்ணீரை கோரும்போது குடுகுடுன்னு சத்துது. ஆமா, அங்க யார் ஒளிந்து மறைந்திருக்கிறா? ராஜவரராஜமன்னே ஒரு யானை கிடையாம ஒளி கட்டி மறைந்திருக்கிறார். ஆமா, யானைதான் சுனைக்கு வந்தது என்றோ ராஜவரராஜமன்னே என்ன செய்கிறாரா?
வந்ததும் உங்க மகன் என்று தெரியும்.